வர மாதிரி இதெல்லாம் போனா விட்டுறாதீங்க. சரி 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 உரா உரா மச்சா போய் பார்த்து பார்த்து பொறுமையாவா பொறுமையாவா. எடுத்துட்டோம்ல சூப்பர்ரா அச்சுக்கோ வந்தா அச்சுக்கோ அட பால் பார்த்தாலும் ஓகேடா இட்ஸ் எ ஃப்ரீ ஐயோ அவசரப்பட்டேனே நானா இந்த காத்தாடியானு பார்த்துறேன்டா. நீ எழுப்பாம போக மாட்டேன்டா நீ வீட்டுக்கு. 2 hours later. ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுது இந்த காத்தாடி இன்னும் எழுப்ப முடியல என்னால. சரி போய் தொலை மச்சான். ஏய் வந்தா வந்தா நான் சுத்துறா சிக்கி சுத்துறா. என்ன மச்சான் காத்தாடலாம் ஏறிட்டு இருக்கற? இல்ல இப்பதான் நான் உட்கார்றேன் ரொம்ப டயர்டா இருக்கு. ஆ டீ போட்டியாப்பா. ஏய் நீ வேற அஞ்சு பேர் மா வெட்டு 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 எல்லாரியும் வெட்டு கையெல்லாம் ஒரே வலி. அப்பனா அப்புறம் ஓட போறியா? ஆமா குடும்பம் பார்க்க ஒரு நேரம் ஆகும் டயர்டா இருக்கு அப்புறமா விட்டு போயிட்டு அப்புறம் வரேன். சரி போய் தொலைடா காத்தாடி முக்கா. ஆ போயிட்டா மச்சான் நல்லா வேலை போயிட்டான். காத்தாடி ஏற்க முடியலன்னு தெரிஞ்சு அசிங்கம் பிடிச்சிருப்போம். எப்படியாச்சும் இது எழுப்பியே ஆகும். கொஞ்சம் நோட சுத்தா எவ்வளோ நேரம் விடுற எழும்பி தொலைதா பாரு. காத்தாடி வேணா ஒன்றும் வேணும் நீ அந்த கத்தடி சொல்ல அதுவும் தெரியுதுன்னு பாரு. அப்போ விட்டு வாங்க நம்பி இருந்தீங்களா?
போங்கடா. போயிட்டார். ஹலோ டாக்டர், இங்கே நான் கதறி பேருந்து நான் கூறுகிறேன். அஞ்சு நிமிஷம் போட்டு கடைசி வரைக்கும் காத்தாடி மட்டும்தான் போறக்கணும் போல இருக்கு. கைட் இஸ் இன்ஜுரியஸ் டு லைஃப். காத்தாடினால பல உயிர்களை இழக்க வேண்டியது இருக்கும். காத்தாடி விட வேண்டாம்னு சொல்லலை, பார்த்து விடுங்க.